எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, மன்னாவில் பூசா ஓப்பனாக இருக்க தொப்பி வாப்பா பிரியாணி ஹோட்டலுக்கு தான். இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு, நிறைய பிரான்ச் இருக்குது, ஒரு 40 பிரான்ச் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர்லாம் இருக்குது. இப்போ நம்ம மன்னார்குடியில் ஓப்பனாக இருக்குது. ஹோட்டல் எங்கே இருக்குன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு இப்போ பூசா கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அது லாஸ்ட்டில் தான் இருக்குது. கடத்தல் வழியாக வந்தோம்னா இந்த லாஸ்ட்டில் இருக்குது, ஆரியபவன் ஹோட்டல் பக்கத்தில். ஹோட்டல் ஓப்பனிங்லேருந்து 3 நாள் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 2 பிரியாணி வாங்கினா 1 பிரியாணி ஃப்ரீன்னு, அது 3 நாள் ஆஃபரு. அந்த ஆஃபர் இப்போ முடிஞ்சிட்டு இப்போ வாங்க போகலாம் பிரியாணி. இன்றைக்கி வந்து தொப்பி வாப்பா பிரியாணி கடையில் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு போய் ரிவ்யூ பண்ணுவோம், பிரியாணி எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். ஹோட்டல் வந்து நம்ம கடத்தல் வழியாக பஸ் ஸ்டாண்டு வர்ற வழியில் தான் இருக்குது, லாஸ்ட்டாக ஆரியபவன் பக்கத்தில் இருக்குது. பழைய மண்டபம், கலை மண்டபம் இருந்துச்சு, இப்போ அந்த இடத்துல தான் ஆல்ட்ரு பண்ணி பக்காவாக ஹோட்டலை மாற்றிட்டாங்க. சூப்பராக அடி பண்ணியிருந்தாங்க ஹோட்டலில். அதான் பிரியாணி எப்படி ஆர்டர்னு கேட்டேன், இது மாதிரி டோக்கனில் தான் வாங்கி நிற்கணும், வெயிட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு பில் வாங்கிட்டு அப்புறம் தான் டோக்கனில் வெயிட் பண்ணணும், அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இடம் ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். ஏன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இடம் சக்கத்தாக இருக்குது, எல்லாம் சீட்டாக பிரிக்காமல் இருக்குது. ஏன்னா புதுகு கடலில் நல்லா அருமையாக இருந்துச்சு இடம். ஏன்னா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா 100 பேர் மேலே உட்காரலாம், அந்தளவுக்கு இடம் இருந்துச்சு. பார்சல் அங்கே எவ்வளோ பேருங்கிறாங்க பாருங்கள் பில் கவுண்டரில். ஏன்னா தொப்பி வாப்பா பிரியாணி ஃபேனாக இருப்பாங்க உங்களுக்கு எல்லாருமே, ஏன்னா பிரியாணி பற்றி தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதனால தான் ரொம்ப செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா கடை ஓப்பன் பண்ணி இவ்வளோ கூட்டம் வர்றது பெரிய விஷயம். ஏன்னா பிரியாணி டேஸ்ட் அப்படி இருக்கும் நினைக்கிறேன். நான் எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பிரியாணி பார்சல் வாங்கியிருக்கேன். சிக்கன் பிரியாணி ஒன்று, மட்டன் பிரியாணி ஒன்று. 450 ரூபா பில்லு, சிக்கன் 180, மட்டன் 270. இந்த பாருங்கள், டோக்கன் வழியாக தான் கூப்பிட்றாங்க, அந்த இடத்துல தான் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. டோக்கன் நம்பரை சொல்லி பிரியாணி பார்சல் பஸ் கொடுக்குறாங்க. இப்படி தான் வாங்கணும். அண்ணா தான் ஓனரு. அண்ணா ஓனரு. அப்புறம் நான் சொல்லணும் பேர். என் பேர் முகமது அலியா அண்ணா. ஆமாண்ணா. இங்கே தான் ஃபஸ்ட் டைமா? ஆமாண்ணா, இங்கே தான் ஃபஸ்ட் டைம். நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆமாண்ணா, 3 நாள் ஆச்சு. 27 ஓப்பன் பண்ணது வியாழக்கிழமை, 27, 28, 29, 3 நாள் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னைக்கு சண்டே, நார்மல் சேலை போய்கிட்டு இருக்கு. நல்ல ஓரளவு நல்ல மக்கள் எதிர்பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு 3 நாளாக ஒரே டாச்சு. ஆனால் நேற்று ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், 3 நாளே வந்து அந்த 2+1 ஆஃபரு, பக்கெட் ஆஃபர்லாம் போட்டிருந்தோம். ஸ்டார்டிங் ஆஃபர் வீடியோவில். ஆமாம், இப்போ ஒன்று நார்மல் இது நல்லா இருக்குது, இப்போ போய்கிட்டு இருக்கு. எப்போ கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுல்ல நமக்கு ஆரம்பத்துக்கு. எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட 40 பிரான்ச் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. நம்ம தொப்பியாப்போட பிரான்ச்சு இதில் வந்து இந்த இதுக்கு நம்ம பிரான்ச்சஸ் இது பண்ணியிருக்கோம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியுடைய சப்போர்ட்டில் தான் எல்லா மாஸ்டர்ஸும் இருக்காங்க. அதனால் நேரடி இப்போ சப்போர்ட்டு, அதனால் நல்லா அவ்வளோ தெளிவாக அவங்க பண்ணுறாங்க. இந்த 3 நாள் இவ்வளோ பரபரப்பில் கூட புரியுது. ஆமாம் ஆமாம், அப்போ கூட அவங்க வந்து எவ்வளோ விஷயங்களை சந்திச்சிருக்காங்க. அந்த உள்ள டீமு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப அதை வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் நல்லா அதை ஃபோக்கஸ் பண்ணி, அது எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அந்த சட்டியில் உள்ள டேஸ்ட் மாறிடாமல் பக்காவாக இறங்கிட்டே இருந்தாங்க. நம்ம பிரியாணியை பொறுத்த வரைக்குமே இப்போ இது வந்து சென்னை ஃபேவரட் பிரியாணிங்கிற நேமில் தான். இப்போ மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இது செம்மையாக இருக்கும். நாங்கள் மட்டன்னா மட்டனை தனியாகவே அதை இது பண்ணுறோம், யாரையும் குறிப்பிட விரும்பலை. ஒரு சிலவங்க அந்த குஸ்காவை பண்ணி வச்சுக்கிட்டு சிக்கன் கிரேவி, சிக்கன்னா சிக்கனை போட்டு மட்டன் அப்படி பண்ணுவாங்க. நம்மள்ட்ட அந்த இதே இருக்காது. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்மதி ரைஸ் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கு பாருங்க. ஆமாம், ஓகே, பார்சல் வாங்குறேன், டேஸ்ட் பார்த்து. கண்டிப்பாக ரொம்ப நல்லது. நம்ம பிரியாணி கண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
இது தொப்பி வப்பா பிரியாணிகளோட மெனு கார்டு, என்னென்ன டிஷ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸு எல்லாம் அதில் போட்டிருக்கு, அதை காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன இருக்குது எப்பப்போ கிடைக்கும்னு. ஏன்னா பிரியாணி வந்து நைட்டு வரைக்கும் கிடைக்கும்னு போட்டு சொல்லியிருக்காங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் நீங்கள் பிரியாணி வாங்கிக்கலாம் எங்கள் தொப்பி வப்பாவில். ஃபுல் நைட்டு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க, நான் நைட்டு வந்து வாங்கினதில்லை. நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், பாருங்கள் என்னென்ன டிஷ் இருக்குன்னு பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. எல்லாம் இருக்குது, அதை காட்டியிருப்பேன் உங்கள்கிட்ட. அப்புறம் பார்த்து வாங்குவோம், சிக்கன் பிரியாணி உண்டு, மட்டன் பிரியாணி உண்டு, பார்த்து வாங்கியாச்சு. ஓகே, பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்கிறேன் எங்களுக்கு. தொப்பி வப்பா பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வெளில போனால் மழை அடிச்சு ஊற்றுதுங்க. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இது ஆஃபீஸ் ஆஃபீஸ் வருது. பிரியாணி எப்படி இருந்து பார்த்து சாப்பிட்டு சொல்கிறோம். அது ரெண்டு ஆகிட்டு இருக்கேன். ஓகே, இலை போட்டாச்சு. நம்ம ஆஃபீஸுக்கு மனவாடில் அதை புதுக்கல் வரணும் இங்கே வந்திருக்கேன். இது புது ஆஃபீஸு, மனவாட நம்ம கடை தான் அது. ஓகே, பிரியாணி சிக்கன் ஒன்று, மட்டன் ஒன்று ஆட்டு இருப்போம். எப்படி இருக்கு பார்ப்போம். இதில் என்ன வச்சுருக்காங்க, இதில் இதெல்லாம் கத்திரிக்காய் இருக்குது, ஆனியனு உள்ள ஒரு ஆனியனு கத்திரிக்காய் தான் இருக்கும். அதுவும் ஒன்றுக்கா இல்லை, ஸ்வீட்லாம் தரவே பண்ணுறாங்க எங்கள் ஊர்லலாம். ஆனால் சென்னை பிரியாணிங்கிறாங்க, தொப்பி வாப்பா பிரியாணின்னா சி இல்லைனது தொப்பி வாப்பா பிரியாணி வந்து சென்னை பிரியாணியா. சென்னையில் எல்லாமே ப்ரெட்டெல்லாம் எல்லாம் தருவாங்க, ஆனால் அது வந்து கத்திரிக்காவும் ஆனி மட்டும் தான் வந்துருக்காங்க. பேக்கிங் சூப்பராக இருக்குது, மட்டன் நினைக்கிறேன், சிக்கன் அதெல்லாம் முட்டை இருக்குது, வெள்ளையும் முட்டை இருக்குவா, வெள்ளையும் முட்டை இருக்குது, சிக்கன்லேயே இருக்குது, மட்டன்லேயும் இருக்குது. ஓகே, அவங்களாம் பையில வேணும் இல்லை. ஓகே, சஸ்தி வந்து இல்லை, சஸ்தி நம்ம என்ன பார்த்து பண்ணுறேன். சிக்கனாக இருக்க வேண்டியிருக்கேன், பார்ப்போம். சிக்கன் பிரியாணி தான் ஒரு முட்டை லெக் வைக்கல, லெக்கு லெக்கோட உடஞ்சி ஒரு பீஸ் இருக்கு. லெக் தான் பீஸ் வந்து ரெண்டு பீஸ் நல்லா பெரிய பீஸாக போட்டுருக்காங்க. ரைஸ் நல்லா இருக்கு, சிக்கன் பிரியாணி இது. மட்டனையும் எப்படி கொண்டு இருக்குவோம், இது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியையும் மட்டன்லேயும் ஒருத்தர் இருக்குங்க. இது மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எதை பாருங்களேன், டப்பா முடிஞ்சு அப்படியா. மட்டன் பிரியாணி பாருங்க, இதில் எத்தனை பீஸ் இருந்து பார்ப்போம், நல்லாயிருக்கு, பீஸ்லாம் நல்லா இருக்குது. சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்காங்க, மட்டன் பீஸு நல்லா இருக்குது. முட்டை ஒன்று போட்டிருக்காங்க, இதில் கத்திரிக்காய் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கத்திரிக்காய்லாம் ரொம்ப பிடிக்காது, ஒன்றியோன் மட்டும் கத்திரிக்காய் தான். ஒரே இதுதான் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஸோ ஒன்று இது ஓப்பன் மாட போதும். இது வந்து ஆனியனு, ஆனியனு ஆனியனை போட்டுமா இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ காய்ச்சி இருக்குது. பிரியாணி வந்து சாப்பிட்டு சொல்கிறேன், சாப்பிட்டு போகிறேன். டிஃப்ரெண்ட்டுங்க, காசு கூட இருக்குதுங்க, பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா இருக்கு. தம் போட்டுருவோம் சூப்பராக இருக்கு. பிரியாணிக்கு பீஸ் பார்ப்போம், பீஸ்லாம் லாயிட்டு இருக்கு. ஆனியன் இருக்கும், எவ்வளோ தான் இருக்கும். கத்திரிக்காய் சூப்பராக இருக்கு, இதோட சாப்பிடுங்க. இதோட சிக்கன் சேர்த்து அப்படின்னா
நம்ம ஃப்ரெண்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டாரு, அவர் தொப்பி அப்பா பிரியாணி கடை ஃபேன் தான். என்ன அவருக்கு வந்து பீஸ் நிறையா இல்லைன்னு கோவமாடுறாரு, அதனால வந்து மட்டன் பிரியாணி மட்டும் பீஸ் அதிகமாக இல்லைன்னு மட்டும் குறையா இருக்கு அவருக்கு, வேற ஒரு குறையும் இல்லையா.